இன்றைய நாள் ஜனவரி 11ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை. சோபக்கிருத்தவரிடம் மார்கழி மாதம் 26ஆம் திருநாள். பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, அமாவாசை திதி. ரொம்ப முக்கியமாக எப்போல்லாம் இந்த பூராட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடியது பூராடம். அதில் இந்த அமாவாசை தித்தியும் சேர்ந்து வருவதனால் யாருடைய வீட்டில் பொதுவாகவே இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கிறதோ, வீட்டில் மூத்தவங்களில் பெண்கள் இறந்திருப்பார்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பித்ரு காரியங்கள், அதே மாதிரி தர்ப்பணங்கள், எத்தனை பேருக்கு உங்களால் தான தர்மங்கள் செய்ய முடிகிறதோ அந்தளவுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய நாள் சந்திராஷ்டம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் செய்தளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மன நிம்மதி கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 7 கூடிய பாவகங்களுக்கான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் போய் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைய நாளுடைய பிரயாணம் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் என்றால் புதனுடைய நட்சத்திரம். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வஸ்துக்கள் ஏதாவது மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரெண்டாவது, வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். எப்படி காசு பணம் வரும், எங்கேயாவது பணம் கொடுக்கணும், நீங்கள் வாங்கணும் அப்படின்றதுன்னா அது இன்றைய நாள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். நல்ல பாராட்டு மழை குவியதற்கான வாய்ப்புகள். ஆனால் உங்கள் உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தென்படுகிறது. ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் எப்பெல்லாம் வந்து இங்கே சந்திரன் பிரயாணம் பண்ணுறாரோ, அவர் பூராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார். பொதுவாகவே ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கோல்டு, இன்ஃபெக்ஷன்ஸு, ரேஷஸு, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள், பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு சம்மந்தப்படாமல் ஒரு விஷயத்தை போய் நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், அதனால் ஒரு பிரச்சனை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலைமைகள் வரும். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்பில் ஒன்றும் கொடுக்காது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம் போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மோகமான நாள் சொல்லலாம். இந்த நாள் தட்டி எடுப்பீங்க, கிஃப்ட்டு மேலே கிஃப்ட் வரும். ஏன்னா விருச்சிக ராசியில் எப்போல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரோ, இன்றைய நாளுடைய நட்சத்திரம் சூக்ஷமாக வலு அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைய நாள் நல்ல காசு பணம் வரும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடைச்சல்கள் நிவர்த்தி ஆகும். நல்ல ஆதாயங்கள் காட்டக்கூடிய அமோகமான நாள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்ககிட்ட வந்து நின்னாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அவ்வளோதான். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இன்றைய நாள் பெண்கள் வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. சூப்பராக இருக்கும், தைரியமாக இருங்க, பெரியவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டைஸ்வர்ய கட்டாட்சம் உங்கள் வீட்டில் தாண்டவம் ஆடட்டும் பகவத் சங்கல்பத்தில். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம், குழந்தை பிராப்தம், காதல் கைகூடுவது. உங்கள் வீட்டில் குழந்தை, பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் மூலியமாக உங்கள் வீட்டில் அவ்வளோ நல்ல காரியங்கள் நடக்கும், அவ்வளோ பாச உணர்வுகள் அதிகரிக்கும். ஆடம்பரமான அருமையான ஒரு வேஷ்டி சட்டை வாங்கிறது, நல்ல பட்டுப்படவை வாங்கிறது, துணி மணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது, வீட்டில் சுப காரியங்களுக்காக நீங்கள்லாம் சென்று வருவது, அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நட்புகள் உங்கள் வீட்டுக்கு வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு நிலம் விற்று, இல்லைனா வீடு விற்று, இல்லைனா காரை விற்று பணம் வரும். விற்பனை செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னாளாக இருக்கப்படுது. சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக சுக்கஸ்தானத்தில் சுக்கரன் என்ற நட்சத்திரம் புதனுடைய தொடர்பு ஏற்பட்டதுனாவே வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். வீட்டில் ரொம்ப முக்கியமாக சோஃபா வாங்கிறது, அவர் நல்ல ஒரு மேஜை வாங்குறது, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுனா வீட்டில் டாய்லெட் சீட்டு மாற்றுறது, டாய்லெட் மாற்றுறது, இந்த மாதிரி பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படுக்க அறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும்.
ஒரு சில பேருக்கு வந்து நெஞ்சு சளி கோத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரெண்டு நாள் நீங்கள் எதை செய்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எல்லா பிளானுமே சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதோ, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதோ, வங்கித்துறைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதோ அபாரமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு மிக அருமையாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக அருமையான வண்டி வாகன யோக பிராப்தம் இருக்கிறது. அதாவது சுக்கிரன் இந்த நட்சத்திரம் புதன் தொடர்புனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கு வாங்குவது, அருமையான மொபைல் வாங்குறது, ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்குறது, கால புருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கிறனால இன்றைய நாள் யாரும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்கள் இந்த லாட்ரி சீட்டில் ஆகட்டும், எல்லாம் முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த நாளில் வண்டி வாகனத்தின் மூலியமாக மிகப்பெரிய யோகத்தை காணக்கூடிய அமோகமான நாள். மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். தெய்வ அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. தொண்டையை பார்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பொன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. அது கேட்டை நட்சத்திரம்னு புதனுடைய நட்சத்திரம். பேசக்கூடிய விஷயங்களில் அமுதம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு சூப்பராக பேசுவீங்க. இந்த நாள் பொதுவாகவே காசு பணம் சார்ந்த விஷயங்கள், யாரெல்லாம் சில்லறை வியாபாரிகள் இருக்கீங்களோ, மளிகை கடை வியாபாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் வெள்ளி வியாபாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு வரவு உண்டு. அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா கரும்பு கடை வச்சுருக்கிறவங்க, பொங்கல் பானை கடை வச்சுருக்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட கடை வச்சக்கூடிய நபர்களுக்கு அமோகமாக இருக்கும். தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க, பெரிய பெரிய மளிகை சாமான் கடை, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறதோட ரோட்டோர கடைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட வாங்குங்க. அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். அவங்க குடும்பம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்குவமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். உங்களுக்கு இந்த அமாவாசை தித்தி அன்னைக்கு பூராடம் வரும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆதாயத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு ஓவரான சைனஸ் இஷ்யூஸ் வரலாம், ஒரு சில பேருக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் வரலாம். எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத திருப்தி, எதிர்பாராத சந்தோஷம். ஏன்னா கால புருஷனுக்கு எட்டாம் வீடுன்னா எதுவுமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்காது. அதனால தான் எதிர்பாராத அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறோம். சுக்கிரன் இந்த நட்சத்திரம் புதனுடைய தொடர்பில் வரும் பொழுது காசு பணத்துக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கும், நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணுவீங்க, நல்ல காரில் வந்து ஃபேமிலியோடு போகிறது, வண்டி வாகனங்களில் போகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமோகமான நாள். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக இருங்க, பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காமல் இருந்தாலும் உடல்நிலைகளில் அக்கறை காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானம் ஆன கால புருஷனுக்கு எட்டாம் வீடு, அதாவது விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்துல சுக்கிரன் பிரயாணம் பண்றார். இந்த நாள் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது நிறைய அலைச்சல்கள் கொடுக்கலாம். ஆனா யாரெல்லாம் இரண்டாம் தொழில வெற்றி பெற வேண்டும், நான் ஒரு புதிய பிரான்ச்சுக்கு போய் உட்காரணும், டெபியூட்டேஷன் ஒர்க்கில் உட்காரணும், கொஞ்சம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுமே இன்றைய நாள் ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் போகிறோம், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமான இனிமையான விஷயங்கள் இன்றைய நாள் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கராட்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் பொன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத கிஃப்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது இன்றைய நாள் வந்து மாறு தட்டக்கூடிய அமோகமான டைம் பீரியட். என்னன்னா அந்தளவுக்கு கர்வமாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமோகமான நாள்.
பொதுவாகவே மகரத்துக்கு டைம் இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. அதெல்லாம் இன்றைய நாள் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுனா எதெல்லாம் தடைகளாக இருந்ததோ அந்த தடைகள் உங்களுக்கு படிக்கட்டுகளாக இந்த நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூத்தவங்க மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. எதிர்பாராமல் உங்கள் மேனேஜராக இருக்கட்டும், உங்கள் பாஸ் ஆகட்டும், உங்களுடைய பெரியவங்களாகட்டும் ரொம்ப ஒத்தாசையாக இருப்பது. மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை 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 வேலைன்னு முழுக்க முழுக்க வேலை சுமையை தாங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏன்னா நான் லக்னத்தில் சனியுடைய கிராசிங் நடந்துட்டுருக்கு. அதனால் ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி சனி கிராசிங் நடக்குது. அதனால் ஒன்றே ஒன்று தான் பார்த்துக்கணும். அதாவது ஜலதோஷமும் சனியுடைய தோஷமும் ஒன்று தான். முடிஞ்சளவுக்கு ஜலதோஷம் பிடிக்காமல் பாருங்கள். வேலைகளில் பெண்டை கலட்டும், ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி காசு பணமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம். பொதுவாக ஆறாம் பாவகம் ஆக்டிவேட் ஆகும்படுது, பத்தாம் பாவகம், இரண்டாம் பாவகம் இதெல்லாம் வேலை செய்யும்படுது. மீனிங் என்னென்னா காசு பணத்துக்கு குறைச்சல் கிடையாது, ஆனால் நோய் ஸ்தானம்ங்கிறது கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே போய் தூங்கக்கூடாது. இதெல்லாம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நாள் எதை பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அருடாச்சரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் அடையக்கூடிய நாள். இந்த நாளில் ரங்கநாச்சியார் வழிபாடு செய்வது, ரங்கநாதனை வழிபாடு செய்வது கூடாடக்கூடிய புண்ணியத்தை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கும். எப்பெல்லாம் இந்த ஒன்பதாம் பாவகம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் எதை செய்தாலும் திடீரென்றுதான் செய்வீர்கள். இன்றைய நாளுடைய பிரயாணமாக இருக்கலாம், உங்களுடைய பிளானிங்காக இருக்கலாம், உங்களுடைய நிம்மதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் திடீரென்று தான் வரும். யாரெல்லாம் நல்ல ஒரு செய்திக்காக காத்துன்னு இருக்கீங்களோ அந்த செய்திகள் வந்து சேரும். நிறையா தான தர்மங்கள் செய்வீர்கள். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் தள்ளி போயின்றதுன்னா இன்றைய நாள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் பெருகும். பிரயாணத்தினால் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வசமாக்கி கொள்ளக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதன் வழிபாடு, ரங்கநாயகி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மீனம் தான், இரண்டாவது கடகம், மூன்றாவது விருச்சிகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக அருமையாக இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. தாஸ்து, நன்றி, வணக்கம்.